ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டிவி. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவங்க பாடியை ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரேக்ரண்ட்டாக வச்சுக்க நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. மஞ்சள், பூ, சந்தனம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை வச்சு அவங்க பாடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஜென்ரேஷன் மாற மாற நம்ம வேர்வையிலேருந்து வர ஸ்மெல் கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக ஆர்டிஃபிஷியலாக சென்ட், பாடி ஸ்ப்ரே, டியோட்ரன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். வேர்வை ஏன் வருது, வேர்வை வரனால ஸ்மெல் ஏன் அதிகமாக வருது, இதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 99% நம்ம பாடியிலேருந்து வர வேர்வை வாட்டர் தாங்க. மீதமுள்ள 1% சோடியம் குளோரைட். நம்ம பாடியில் ரெண்டு விதமான ஸ்வெட்டிங் கிளான்ஸ் இருக்குது, எக்ரைன் அண்ட் ஆப்போக்ரைன். நம்ம பாடி ஃபுல்லாமே இருக்கிறது எக்ரைன், அண்டர்ஆர்ம் ஸ்லைனில் இருக்கிறது ஆப்போக்ரைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கிளான்லேருந்து வர ஆயில் அண்ட் ஸ்வெட் பாக்டீரியாவாக ஃபார்ம் ஆகிறதுனால ஸ்மெல் நம்ம பாடியிலேருந்து அதிகமாக வர ரீசனாக இருக்குது. இப்படி நம்ம வேர்வையிலேருந்து வர ஸ்மெல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். இதுக்கு முன்னாடி வேர்வையிலேருந்து ஸ்மெல் வராமல் இருந்தது, ஆனால் இப்போ ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு 1/2 lemon எடுத்துக்கோங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வருது கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா வேர்வையிலேருந்து அதிகமாகவே ஸ்மெல் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் குளிக்கும்போது டைரெக்டாக லெமன் ஜூஸை உங்கள் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்மெல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு வேர்வையிலேருந்து அதிகமாகவே ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறவங்க இன்னொரு மெத்தட் இருக்குது. குளிக்கிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி நீங்கள் டைரெக்டாக லெமன் ஜூஸை பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் கோல்ட் அண்ட் சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு லெமனை இன்னொரு மெத்தட் படி யூஸ் பண்ணலாம். லெமனோட ஸ்கின்னை நீங்கள் டைரெக்டாக உங்கள் பாடியில் ரப் பண்ணி குளிச்சுட்டு வந்தால் வேர்வையிலேருந்து வர ஸ்மெல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணால் நான் உங்களுக்காக ரிப்ளை பண்ண காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.